வணக்கம் நட்புகளே. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் லேட் ஆகிடுச்சி வீடியோ அப்லோடுக்கு. ஸ்கூல் யூனிஃபார்ம் டைம் ரொம்ப பிஸி ஆகிப்போச்சு. நானுமே வந்து என்னுடைய வேலை பழுதுகளுக்கு மத்தியில் தான் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கான வீடியோகளை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஷர்ட்டு, ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் வந்து கேஷுவலாக ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஸ்லிம் ஃபிட் ஷர்ட்டு வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஷர்ட்டினுடைய ஃப்ரண்ட்டு கட்டிங்கை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கட்டிங்கிலையுமே வந்து ஒவ்வொரு கட்டிங்கிலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாற்றங்கள் வந்து எதுக்காக பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், என்ன அளவீடுகள் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து எல்லா விதமான ஷர்ட்டுகளையும் நீங்கள் எளிமையாக வந்து கட் பண்ணலாம். எங்கள் இந்த சேனலினுடைய நோக்கமே வந்து அனைத்து தையற் கலைஞர்களும் வந்து மிக எளிமையாக இந்த தொழிலை வந்து நல்ல முறையில் கற்றுக்கொண்டு தங்களுடைய தொழிலை வந்து மிக சிறப்பாக செஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய பொருளாதாரத்தை பெருகிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலினுடைய நோக்கம். எல்லாருமே வீடியோவை வந்து நல்லா பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் வந்து 1 முறைக்கு 2 முறை 3 முறைன்னு திரும்ப திரும்ப பாருங்கள். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஷர்ட்டு என்னென்ன வழிமுறைகளை கட்டிங் பண்ணுறோங்கிறது வந்து உங்கள் மைண்டில் வந்து பதிவாயிரும். எப்போவுமே ஒரு வீடியோ ஒரு ட்ரிப்பு பார்த்த உடனே புரியும் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாருக்கும் அது சாத்தியமாக என்னதுன்னு தெரியலை. திரும்ப திரும்ப பாருங்கள். அப்போ நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஷர்ட்டினுடைய ஃப்ரண்ட்டு அதாவது 38 இன்ச் பாடி அந்த ஷர்ட்டினுடைய ஃப்ரண்ட்டை எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த ஷர்ட்டு கட் பண்ண போகிறோம். இதனுடைய அளவு என்னென்னு பார்த்துருவோம். உயரம் 28, ஷோல்டர் 19, கை உயரம் 9.5, கை லூஸ் 13.5, பாடி 38, காலர் 15.5. சார், இப்போது இந்த ஷர்ட்டுக்கு வந்து பாடி லூஸ் எடுத்துருக்குறோம். கஸ்டமருக்கு வந்து போட்டிருந்த அளவுப்படியே ஷர்ட்டோட லூஸ் எடுத்துட்டோம். லூஸ் வந்து 11.5, பாடியோட லூஸ் 11.5 ரெடி, இடுப்பு 10.5, சீட்டு வந்து 11.5. இது வந்து கஸ்டமர்னுடைய ஷர்ட்டினுடைய அளவு. இந்த அளவு அவங்களுக்கு அப்படியே கரெக்டாக இருக்குங்கிறதுனால அந்த அளவை நம்ம அப்படியே எடுத்து ஃபாலோ பண்ணுறோம். ஏரோ ஷர்ட்டு இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஷர்ட்டை கட் பண்ண போகிறோம். உயரம் 28, ஷோல்டர் 19, கை உயரம் 9.5, கை லூஸ் 13.5, பாடி 38, காலர் 15.5, ஷர்ட்டினுடைய லூஸ் வந்து ஃப்ரெண்டு 11.5, இடுப்பு 10.5, சீட்டு 11.5. இந்த அளவுக்கு ஒரு ஷர்ட்டை இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். எப்போவுமே ஷர்ட்டில் வந்து இந்த கரை இருக்கும். இந்த கரையை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். எந்த ஷர்ட்டாக இருந்தாலுமே கரையை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துட்டால் தான் அந்த ஃப்ரெண்டு பட்டி வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். பட்டி நான் வந்து 1 இன்ச் பட்டி தான் போடுவேன். ஃப்ரெண்டு வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் வந்து இந்த பட்டி அளவு வந்து தேவைக்கு வச்சுக்கலாம். நாங்கள் வந்து 1 இன்ச் பட்டி தான் வெளிப்பட்டி போடுவோம். நான் 2.5 இன்ச் வச்சுருக்கிறேன். உங்கள் தேவைக்கு நீங்கள் பட்டியினுடைய அளவு தேவைக்கு வச்சுக்கோங்க. 1.5 வைக்கிறவங்க 1.5 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 1.5 தான் லாஸ்ட். இப்போ மேலே இந்த ஸ்ட்ரெயிட் லைனை வந்து எப்போவுமே இந்த எல் ஸ்கேல் வச்சு இப்படி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் வந்து 19, 8 ஒரு பாகம், 2.5 ஒரு பாயிண்ட்டு. சிம்பிளாக ஒரு ஷர்ட்டு கட் பண்ணுறது. நார்மலாக நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். 2.5 ஒரு பாயிண்ட்டு, பாடி 38, 9.5, மைனஸ் 1/2 இன்ச். ரெண்டாவது முண்டா வந்து கட் பண்ண வேண்டி இருக்காது. அதாவது பாடி வந்து 38, 9.5, மைனஸ் 1 இன்ச், 8.5 நார்மல். இதில் 1/2 இன்ச் சேர்த்தே வச்சுக்கலாம். ஏன்னா ஆம்கோல் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்ட்ருக்காங்க. அப்போ 1/2 இன்ச் கம்மியாக பண்ணால் ரெண்டாவது வந்து கட்டிங் பண்ண வேண்டி இருக்காது. 9 இன்ச் ஹைட்டு 28, 1.5 இன்ச் சேர்த்து 29.5. ஏரனுடைய டெப்த்து 2.5 இன்ச். இடுப்பினுடைய பகுதி மேலேருந்து 7.5 இன்ச்.
சிம்பிளாக வந்து ஒரு ஷர்ட்டை கட் பண்ணிக்கலாம். 15.5 காலர், 15.5 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய அகலம் வந்து 2.5 இன்ச்சு. ஷோல்டர் 19. இது வந்து நான் வந்து வித்தவுட் ஷோல்டர் வச்சு தான் அந்த ஷர்ட் கட் பண்ண போகிறேன். 1/2 இன்ச் தையல் தும்பு சேர்த்துக்கிறோம். 19 ப்ளஸ் 1/2 இன்ச் தையல் தும்பு சேர்த்து மார்க் பண்ணிக்கணும். அப்படி லூஸ் 11.5 இன்ச் தையல் தும்பு சேர்த்து 12 இன்ச்சு. இடுப்பு 10.5 11 இன்ச்சு. சீட் 11.5 1/2 இன்ச் சேர்த்து 11.75. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஷேப் வந்து நீட்டாக இருக்கும். ஏரோ ஷேப் வந்து உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒன்பது இன்ச்சுக்கு உள்ள பாடி 11.5 இன்ச்சுக்குள்ளே இருக்கும்போது வந்து சின்ன சைடு, இந்த ஸ்கேலில் வந்து ஒரு பகுதி பெருசாக இருக்கும் ஒரு பகுதி சிறுசாக இருக்கும். இந்த சின்ன பகுதியை நீங்கள் இப்படி வச்சுட்டா சரியாக இருக்கும். இந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். சிம்பிளாக ஒரு ஷர்ட்டு கட் பண்ணுறது, ரொம்ப வந்து விரிவான இதுகள் வந்து இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக சிம்பிளாக கட் பண்ணிடலாம். தையல் தும்பு மைனஸில் மார்க் விழுந்துருது. இப்போ கரெக்டாக வச்சு பண்ணிட்டோம், அவ்வளோதான். அதாவது ரெடி அளவு 1/2 இன்ச் தள்ளி உள்ள மார்க்கு நம்ம உள்ளே வச்சு முதல்ல மார்க் பண்ணிட்டோம், அதை கரெக்டாக வச்சு பண்ணிட்டோம், அவ்வளோதான். 2.5 இன்ச்சு கழுத்தினுடைய டெப்த்து 2.5 15.5 வரைக்கும் 2.5 வச்சுக்கலாம். 15.5 வரைக்கும் தான் லாஸ்ட்டு. 16 போயிட்டுனா 2.75 போயிடணும். 15.5 வரைக்கும், 14.5 to 15 வரைக்கும் வந்து 15.5 வரைக்கும் வந்து 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த கழுத்தினுடைய ஷேப் வந்து ஆக்சுவலாக கழுத்தோட ஷேப் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஷோல்டர்னுடைய கிராஸ் இதில் நம்ம வச்சுருப்போம் 2.5 1 பாயிண்ட்டு, 1/2 இன்ச்சு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த லைன் இப்படி எடுத்துகிட்டு இந்த 2 லைனுக்கும் கிராஸ் பண்ணணும். அதாவது கழுத்தினுடைய ஷேப் எப்படி வரணுங்கிறத கரெக்டாக உங்களுக்கு எப்படி வரணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து 1 இன்ச்சு இந்த ரவுண்டு வந்து இந்த ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து இதில் போய் இந்த மார்க்கிலேருந்து இப்படி கொண்டு போகணும். இதுதான் கழுத்தோட ஷேப். இந்த இடத்துல சுருக்கு இல்லாமல் வந்து இருக்கிறது வந்து இந்த மாதிரி கழுத்துமே எடுக்கணும். இப்போ நீங்கள் அதுக்கு இந்த ஸ்கேலில் வந்து சின்ன ரவுண்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படி வச்சிட்டிங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக உட்காந்துரும். இப்படி வச்சிங்கன்னா இப்போ வச்ச அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த அளவு என்ன வச்சு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கேல் வச்சாலே அது கரெக்டாகவே இருக்கும். இந்த பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துடும். இந்த ரவுண்டு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஃப்ரெண்டோட மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ட்ரிப் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கழுத்து எக்ஸ்பிளைன் எல்லாமே பண்ணிட்டேன். 15.5 இன்ச்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலருக்கு 15.5 இன்ச்சு காலர் வரக்கூடிய வரைக்கும் 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். 16 போயிட்டுனா 2.75 வச்சுக்கலாம். இதுதான் அளவு. ஷோல்டரோட அளவு வந்து ஷோல்டரில் 1/8 பாகம். நார்மல் சாதாரணமாக ஒரு ஸ்லிம் ஃபிட் ஷர்ட் கட் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அளவு. ஷோல்டர் வந்து 19, 1/8 பாகம், 2.5 1 பாயிண்ட்டு வச்சுட்டு அதிலிருந்து 1/2 இன்ச் கீழே இறக்கி கழுத்தோட அளவு. இந்த 2.5 1 பாயிண்ட்டில் ஷோல்டரோட அளவு வச்சிடறோம். 19 ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு. பாடி லூஸ் 12, 11.5 ரெடி 12 வச்சு கட் பண்ணியிருக்கிறோம். இடுப்பினுடைய லூஸ் வந்து 10.5 11 வச்சுருக்கிறோம். கீழே சீட்டினுடைய லூஸு 11.5 11.75 வச்சுருக்கோம். இதுதான் அளவு. இப்போ இந்த ஷர்ட்டை கட் பண்ணிடலாம்.
இப்போ ஃப்ரெண்டு கட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இவருடைய பேக் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். பேக் வந்து வித்தவுட் ஷோல்டர் வச்சு கட் பண்ணி ஸ்ட்ரைட் ஷோல்டர் பேட்ச் ஷோல்டர் போட்டுருவோம். அந்த மாதிரி பண்ணால் ஷர்ட்டு வந்து ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும், சென்ட்ரல் வந்து குறுக்க ஜாயிண்ட் இல்லாமலும் இருக்கும். அடுத்து பேக் எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம்.